வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி பார்த்தீங்கன்னா வந்து வாரம் வாரம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து ரியல்மி 7 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 7ல் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கோட லேட்டஸ்ட் கேமிங் ப்ராசரான ஹீலியோ G95 வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல்மி 7 டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த ஃபோனில் லாங் கேமிங் செஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிக் அப்படின்ற பிராண்ட்ல வந்து ஸ்பான்சர் இருக்குது. ஸ்பிரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து கூப்பான் கோட் 20 ஆஃப் யூஸ் பண்ணால் வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் ஸ்பிரிக் வெப்சைட்லேருந்து டெம்பர் கிளாஸ் வாங்கும்போது எல்லா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து 3 ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் 1 ஹவர் கண்டினியூஸாக விளாண்டு பார்த்து டெம்பரேச்சர் பேட்டரி எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஃபோனில் ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபோனோட டெம்பரேச்சர் பேட்டரி வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 67% இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 30 டிகிரிஸில் இருக்குது. ஃபோன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 31 டிகிரிஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கலர் வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிராஃபிக் இன்டென்சிவ் ஷூட்டிங் கேம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிப்ளேயர் கேம் தான் நட போகிறோம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. கண்ட்ரோல்ஸும் வந்து நல்லா ஈஸியாகவே இருக்குது. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹையில் தான் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கேமில் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஷூட் பண்ணுறது, ரன் பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். மாலி G76 GPU பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அப்பப்போ வந்து அக்கேஷனலாக வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது ஹை கிராஃபிக்ஸில். பட் ஓவராலாக கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பாட்டம் ஃபேரிங் ஸ்பீக்கர் தான் ரியல்மி 7ல் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் வந்து நம்ம ஃபோனை லேண்ட்ஸ்கேப் மோடில் பிடிச்சி வந்து கேம் நண்டா வந்து கண்டிப்பாக வந்து மஃப்லாக தான் செய்யுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட இன்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணி கேம் ப்ளே வர ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து அக்கேஷனல் ஃப்ரேம் ட்ராப்ஸ் தான் நான் வந்து நோட் பண்ணேன். பெருசாக இந்த இஷ்யூஸும் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 67% வந்து 58% வந்து குறைஞ்சிருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 31 டிகிரிஸ்லேருந்து 37 டிகிரிஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ரியல்மி 7ல பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் ஃபைபர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதிகமாக போக விடக்கூடாது. ரியல்மி 6ல இருக்க மாதிரி இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட்லாம். எப்படி வந்து ரியல்மி 7 இந்த கேமை ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் மேட்ச் விளாண்டேன். கிராஃபிக்ஸ் வந்து இதுவே ஹையில் செட் பண்ணிட்டேன். ஓவரால் கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஹிக்கப்ஸோ எதுவுமே இல்லை. ஹீலியோ G95 பார்த்தீங்கன்னா வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையுமே நம்ம இப்போ இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 55 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 58%லேருந்து 52% வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கூட 36 டிகிரிஸ் கிட்ட தான் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் பப்ஜி வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வாட்டி ஆஷ் வால்ட் இருந்து ரியல்மி 7 விளாடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரியர் மேட்ச் வந்து விளாட போகிறோம் அடுத்த 15 மினிட்ஸ்க்கு. ஆஷ் வால்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. கார் டீட்டெயில்ஸ், ட்ராக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கார் இன்டென்ஷனலாக ஓட்டிட்டு போய் ரேசஸ் இடிச்சு வந்து கிராஷ்லாம் க்ரியேட் பண்ணேன். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கேம்ல வந்து செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் நான் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. இது போக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மி இன்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வச்சு கேம் ப்ளே வர ரெக்கார்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசர் ஜிபியு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். அது போக வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ஃபோனை புஷ் பண்ண முடியுமோ அந்த லிமிட் வந்து புஷ் பண்ணிட்டுருக்கேன். கேம்ஸ் வந்து ஹை கிராஃபிக்ஸில் விளாட்றோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து மாலி G76 GPU அப்புறம் ஹீலியோ G95 எல்லா டாஸ்க்கும் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு இப்போ வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 52%லேருந்து 48% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். 37 டிகிரிஸ் தான் இருந்துச்சு. எங்கேயும் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் நான் பார்க்கல. லைட்டாக வந்து ஃபோன் வார்மாக இருக்குது, அதை தவிர எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ரியல்மி 6ல இருந்த மாதிரி எந்த ஹீட்டிங் இஷ்யூஸும் ரியல்மி 7ல வந்து இல்லை. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரியல்மி 7ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேட்டரி ரீன் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஃப்ரெஷ் ரேட், அப்புறம் வந்து ஹெவி கிராஃபிக்ஸ் தான் சொல்லணும். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 19% 1 ஹவர் 15 மினிட்ஸ் கேமிங்க்கு வந்து ட்ரெயினாக இருக்குது. இதை நீங்கள் வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 ஹவர் 15 மினிட்ஸ்க்கு வந்து 15% பேட்டரி தான் வந்து ட்ரெயின் ஆயிருந்தது.
நீங்கள் ஒரு கேமர், அப்புறம் வந்து உங்கள் பட்ஜெட் வந்து 15,000, நீங்கள் வந்து ரியல்மி 7 வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல பட்ஜெட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் M3 கேமிங் யூஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிக்கிற பண்ணி நம்ம ஸ்பான்சர் ஸ்ட்ரிக்லேருந்து ஒரு வேர்ட். ஸ்ப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேக் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்ப்ரிக் டெம்பர் கிளாஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை ஸ்விக் ஸ்டோரில் வந்து வாங்கலாம். ஸ்ப்ரிக்கோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஐஓஎஸ் ஆப் வந்து கூடி சீக்கிரம் வரப்போகுது. எல்லா டீடெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ரியல்மி 7 கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டுகளை தயாரிக்கும் நன்றி. இந்த நாள் இனாலே அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பிறகு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.